ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் போடல. சரி, இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நானும் ரூபனும் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் வந்து வண்டி மாத்திரம் ரைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குங்க. பாருங்கள், ரூபன் தான் வந்து வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறான். சரி, அப்படியே நான் வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். சரி, வேண்டாம், அவனே எல்லாம் முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். சரி, இங்கேருந்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு எங்கே கிளம்பி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு பிளானுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 11 மணி ஆகிப்போச்சுங்க. 11 மணி 12 மணி பக்கம் ஆகிப்போச்சு. சரி அப்படின்ட்டு மெதுவாக அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்குங்க. போய் ஜாலியாக இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இந்த இடத்துல நாங்கள் வாட்டர் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீ கிளம்புங்க. ரூபா ஊட்டிக்கு போனதில்லை, அதனால தான் இன்ட்ரெஸ்டாக கழுவிட்டு இருக்கேன். பாருங்கள், அவனும் ஊட்டிக்கு போனதில்லை, நானும் போனதில்லை. அதனால் நீங்கள் கோத்தகிரி வேணா போயிருக்கா, நான் ஊட்டி போனதில்லை, அதனால தான் இன்ட்ரெஸ்டாக கழுவிட்டுருக்கிறான். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாட்டர் வாஷ்லாம் பண்ணியாச்சுங்க. பண்ணிவிட்டு சரி, இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து ஊட்டிக்கு தான் வந்து போகிறோம். இப்போ வந்து ஊட்டிக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 102 சரி, ஓகே, 102 கிலோமீட்டர் இருக்குங்க. எப்படி ஒரு 4 ஹவர்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். 3 மணிக்கு 17 நிமிஷம். ஓகே, ஒரு 3 மணி நேரம் ஆயிருங்க. அதுக்குள்ளே போய் சேர்ந்துருவோம். போய் அங்கே கொஞ்ச நாள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பவும் வந்து நைட்டு வந்து ரிட்டர்ன் வர மாதிரி நாங்கள் வர போகிறோங்க. ஓகே, அப்படி வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 12 கிலோமீட்டர் வந்துட்டுங்க. வந்துட்டு தான் வந்து வீடியோவே ஆன் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நம்ம இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆணையட்டில் இருக்குங்க. ஆணையட்டிலேருந்து இப்போ எந்த வழியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு தோளாம்பாளையம் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. அந்த வழியில் கட் பண்ணி நம்ம தோளாம்பாளையம் காரமடை போய் தான் இன்றைக்கி வந்து போகிறோம். ரெண்டு வேலையும் இருக்குங்க. நேராக போனால் நம்ம கோயம்புத்தூர் போகலாம். இங்கே கட் பண்ணி போனோம்னா நம்ம தோளம்பாளையம் மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி போகலாங்க. நான் இந்த வழியாக தான் இன்றைக்கி போக போகிறேன். இது வந்து ஒரு மலை வழிங்க, ஒரு காட்டு வழி. இந்த வழியில் தான் இன்றைக்கி வந்து நம்ம போக போகிறோங்க. இந்த ரோட்டில் வந்து செமையாக இருக்குங்க. வண்டி ஓட்டுறக்கு பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரோடு பயங்கர மோசமாக இருந்துச்சு, குழியும் மேடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, அங்கங்கே ரோடெல்லாம் போட்டாங்க. இந்த வழியில் போய் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஊட்டியை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிளேஸெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிட்டன் நைட்டு வந்து கீழே மலையில் வந்து இறங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்குதுங்க. நானும் ரூபன் தாங்க போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து என் வண்டியை தான் எடுக்கலாம் பிளான் இருந்துச்சு. ஆனால் என்னாச்சுன்னா என் வண்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் வந்து ரூபனோட வண்டியை எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஊட்டிக்கு கிளம்பியாச்சுங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:20 ஆச்சு. இனி ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம ஒரு மலைக்குள்ளே தாங்க நான் வண்டி ஓட்டிட்டு போக போகிறோம். மலைன்னா ஒரு ரோடே கொஞ்சம் மோசமான ஒரு இடத்துல தான் வண்டி ஓட்டிகிட்டு போக போகிறோம். அங்கங்கே குழியும் மேடும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த வழியில் தான் வந்து நாங்கள் போக போகிறோம். பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம்லாம். நான் எப்படியும் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே எப்படியும் ஒரு மணி பக்கம் ஆயிரும் நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போவே டைம் வந்து 11:30 ஆயிடுச்சு. இனி ஒரு 80 கிலோமீட்டர் போகணும். ஓகே காய்ஸ், இங்கேருந்து தோளாம்பாளையத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் வருதுங்க. ஓகே காய்ஸ், இப்படியே ஒரு மலை காட்டுக்குள்ளே வந்துட்டுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அங்கங்கே சின்ன சின்னதாக தார் போட்டிருக்கு. அங்கே இருந்தாலும் அந்த கல்லும் மேடும் கொழியும் அப்படி தாங்க இருக்குது. இந்த வழியிலையும் நிறைய வண்டியெலாம் வருங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் இந்த வழியெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம கேரளாக்குள்ளே வர்றதுக்கு. இன்றைக்கி லோக்கல்லாம் விட்டு போட்டு நம்ம ஒரு பயங்கரமான ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எல்லோரும் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வயசு வழியில் நம்ம மலையை இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து மலை இருக்காதுங்க, ஸ்ட்ரெயிட்டான ரோடு தாங்க. ரோடு வந்து நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ரோடு இல்லாமல் தான் இருந்துச்சு, இப்போ போட்டாங்க. இதுக்கப்புறம் ஜாலியாக போயிடலாம், ஸ்பீடாகவும் போயிடலாம். இது நேரம் நம்ம காரமடை மூடி போக தேவையில்லைங்க. காரமடையிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு லெஃப்ட் கட் பண்ணி போய் அங்கேருந்து நேராக மேட்டுப்பாளையம் போயிடலாங்க. மேட்டுப்பாளையம் போய் மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம ஊட்டிக்கு நேராக போயிடலாம். ஊட்டிக்கு எந்த வழியில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி வழியில் தான் போக போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு வழி இருக்குது. கோத்தகிரி போய் போகலாம். இன்னொன்று வந்து நம்ம இந்த சைடு லெஃப்ட்டு, அது என்ன ஒரு ஐயோ மறந்து போச்சு, குன்னூர் போய் போகலாங்க. அதுதான் சொல்லுவான்னு. ஏதோ ஒரு வழியில் பூந்து போக வேண்டியதாங்க. இங்கேருந்து காரமடைக்கு 22 கிலோமீட்ரு, வெள்ளியங்காடு 8 கிலோமீட்ருங்க. தாங்க கொஞ்சம் மலையெல்லாம் இல்லாமல் இருக்குது, அதனால் எப்படி இருக்குதுன்னு தெரிய போகல. மழை இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் அங்கே நல்லா தான் இருக்கும். மழை இல்லைன்னா பயங்கரமாக இருக்கும், மழை இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஊட்டி நம்மளால தான் வந்து வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. மழை இருந்தால் மழை இல்லாடி ஜாலியாக நம்ம நினச்சதெல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக
ஜாலியாக வரலாம். அழகான ஒரு மலை, சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, ரோடு வரைஞ்சி சின்னதாக தான் இருக்குது, ஒரே ஒரு பஸ் போகிற அளவுக்கு தான் அந்த ரோடே இருக்குது. இது வந்து அவங்களுக்கு நல்லா இருந்தால் போகிற ரோடு. ஓகே காய்ஸ், இப்படியே தோளம்பாளையம் வந்துட்டேங்க. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம்தான் நம்ம காரமடை. நேராக காரமடை போகிறோம், அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் போகிறோம். இந்த காரமடம் கூடி போக மாட்டோங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம கட்டாயிருவோம். தோளம்பாளையத்தில் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் கூட அவ்வளோக்கு பழக்கம் இல்லை. நம்ம மகேஷ் ஜியை இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம், நேரடியாகவே வந்து பார்த்துக்கலாம். இங்கே தான் நம்ம கவர்மெண்ட் கடைகார் இருக்குது ஒன்று, அதனால தான் கூட்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே காய்ஸ், நம்ம இங்கே தான் ஒரு கட்டு இருக்குங்க, இந்த கட்டில் தான் போய் இப்போ மேட்டுப்பாளையம் போக போகிறோம். இன்னும் அங்கடா. ஓகே காய்ஸ், இங்கே இருந்தால் இப்போ நம்ம கட்டாகி போக போகிறோங்க, நேராக இங்கேருந்து நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு போக போகிறோம். ஏன்னா இதில் நேராக போனோம்னா நம்ம வந்து நேராக காரமடை போய் தான் போகிற மாதிரி இருக்கும், அதனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு போனோம்னா மேட்டுப்பாளையத்துக்கு கொஞ்சம் பக்கமாக நம்ம போயிடலாம். அதனால் இந்த வழியில் தாங்க நம்ம அன்றைக்கி போக போகிறோம். இந்த வழியில் இதுலேயும் போகலாம், இந்த இந்த வழியிலையும் போகலாம். ம், இதில் போகலாம் பாருங்கள். இந்த ஊட்டி மலையில் இப்படி அழகாக இருக்குதுங்க, இந்த மலைக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க பாருங்க, இந்த பிளேஸில் செம்மையாக இருக்குதுங்க. எல்லாம் விவசாய பூமி ஆட்டிருக்குங்க, அங்கங்கே ஏதாச்சும் தென்னை மரம் சோளம் அந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுருக்காங்க, பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குதுங்க, ரோடே நல்லா இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பத்ரகாளியம்மன் கோயில் பக்கத்தில் வந்துட்டேங்க. அங்கே பத்ரகாளியம்மன் கோயில் நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம ரைட் கட் பண்ணி இப்போ மேட்டுப்பாளையம் போக போகிறேங்க. மேட்டுப்பாளையத்துக்கு இங்கேருந்து 5 கிலோமீட்டர் வருது. இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 48 கிலோமீட்டர் வந்துட்டுங்க. நேரவா லெஃப்டா இதுலையா? ஏய் மாற்றி விட்டுறாரா, கட்டாத மரம் கூகுள்ஜி கூகுள் ஜிபி நம்பிட்டு போற, இதுல ரோடே இல்லையாட்டு இதுவாடா வழி இருக்குன்னு தெரியலா, இது வழியா டே? நீ எங்கடா ரூட் மேப் போட்டா? ஏறோ ரைட் ரைட் போயிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம் போன குடுற, ஐயோ சாமி பாரு, அதுலேயே தான் போயிட்டு இருக்கு. மேட்டுப்பாளையத்துக்கு போடுறப்போ தெரியாது, ஏதோ வழியில் போயிட்டுருக்குறோம். திடீர்னு கொஞ்சம் வழி மறந்து போச்சுங்க, அதான் சரி நம்ம கூகுள் ஜிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டது தான் இப்போ தப்பாக போச்சு. அதில் ரைட்டா, கூகுள் ஜியும் ரூபன் ஜியும் சேர்ந்து நம்மளுக்கு வழி சொன்னது இல்லையா? நான் ரொம்ப மாறி போயிட்டேன், ரொம்ப குழம்பி போயிட்டேன். ஏதோ இருக்கிற சின்ன ஊருக்குள்ளாம் போத்து போத்து வந்து கூல்ஜி நம்மளை கொண்டு வந்து விட்டாரு. கூல்ஜியை கூடி நம்பியதெல்லாம் கூட இந்த ரூபன்ஜியை நம்ப முடியாது போல. ஷார்ட்கட்ல நீ ஏடா கேக்குற, பேசாம அவர் வந்திருந்தா ஒரே நிமிஷத்துல வந்திருக்க வேண்டாம். டேய் வாடுறா அங்கதான், அந்த வழி தான்டா நேரம் வந்திருக்க வேண்டாம். இதுக்குள்ள ஒரு ஊரவே சுத்த ஒட்டியாடா டேய், ரூபன் ஜிய நம்பி நம்பி போயிட்டே இருக்கிறங்க. ரூபா நான் நம்பி போகலாமா? என்ன அப்படியே மேட்டுப்பாளையத்தில் போய் சேர்த்திடுற ரூபா, அதுக்கப்புறம் நான் தானே வழி சொல்லித்தரேன் உனக்கு. அது முடிய நீ கூகுள் ஜிகிட்ட கேட்டு கேட்டால் நீ கொண்டு போயிருப்பா. சரியான டிராஃபிக்காக போச்சுன்னா வழியை தான் மாறி ஊற்றுட்டான் அந்த ரூபன். நம்ம பண்ணுற அக்கப்போ இருக்குது அந்த இடத்துல, சேரு வேற சரியான சேரு வேறு தொழுது கருமம் சாமி. ஓகே காய்ஸ், மேட்டுப்பாளையம் வந்துட்டேங்க. ஓகே காய்ஸ், மேட்டுப்பாளையம் தாண்டி வந்துட்டேங்க. ஓ சாமி, ரூபர் வழியில் கூட்டிகிட்டு வந்தோம் பாருங்க. ஐயோ நம்ம மேட்டுப்பாளையம் பாலம் இருக்குது, நேராக நீ மலை தாங்க, நம்ம மலை ஏற போகிறோம்.
இந்த போயிடலாம் போயிடலாம் ஊட்டி நேராக போயிடலாம். அதுதாங்க வரும் ஊட்டி 49 கிலோமீட்டர். நம்ம கோத்தகிரி போய் போகாமல் நேராக ஊட்டி குன்னூர் போய் தான் அங்கே போக போகிறோம். நேராக நீ ஊட்டி தான் அப்படியே போக போக கொஞ்சம் தூரம் ஆனதுக்கப்புறம் அப்படியே மழை ஏற ஆரம்பிச்சிருங்க. ஓகே காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆச்சுங்க. இப்போது எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 49 கிலோமீட்டர் போகணுங்க ஊட்டிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே வந்து மேட்டுப்பாளையம் தாண்டி வந்துட்டுங்க. மேட்டுப்பாளையம் தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் வந்து டப்புறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. இனி வந்து மழை ஏறுறதாங்க, செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. வெயிலாக இருக்குமா இல்லை கொஞ்சம் மழையாக இருக்குமான்னு தெரில, போனதாக தெரியுங்க. போய் பார்க்கணுங்க, செம்மையாயிருச்சு. அந்த ரூபா வந்து நிறைய வழியெல்லாம் மாற்றி விட்டேன் நம்மளை கூகுள் ஜியை நம்பி. அவ்வளோ கொஞ்சம் கடுப்பாயிருச்சுங்க, கொஞ்சம் அப்படியே முந்தியெல்லாம் ஷார்ட்கட் அதெல்லாம் ஷார்ட்கட்னு சொல்லி ஏதோ வழியிலாம் கூட்டிகிட்டு போனாங்க. அதான் வந்து ரொம்ப கடுப்பாக போகுதுங்க வழி. கூகுள் மேப் நம்பினாலே இதான் பிரச்சனைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மலையேறினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேங்க. வந்து பார்த்தா இங்கே ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்துச்சிங்களா, சரி கொஞ்சம் குரங்கெலாம் உட்காந்துருந்துச்சிங்களா, சரி அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு குரங்குன்றப்பா. அது கூட சரி, குரங்கு கூட குரங்கா நாங்களும் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து போகலாம் அப்படின்ட்டு போகலான்ட்டுருக்குங்களா. அங்கே போயிட்டுருக்கு, ஜாலியாக போயிட்டுருக்கு, பயப்படவே மாட்டேங்குதுங்க நான் குரங்கு மாத்திரம். ரொம்ப ஊட்டிக்கு இனி எத்தனை கிலோமீட்டர்னு தெரில, ஒரு 40 கிலோமீட்டர் வரும்னு நம்புகிறேன். அதில் வராது, டவர் இருக்காது. 39 கிலோமீட்டர் கே காய்ஸ், இங்கேருந்து 39 கிலோமீட்டர் வருதுங்க. இப்போ கிளம்ப போகிறோம், போனதுக்கப்புறம் ஊட்டி ஊட்டிக்கு போனதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ், நீ ஊட்டிக்கு பக்கம் வந்துட்டு நீ ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது ஊட்டிக்கு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க இடம். குளிர லைட்டாக அடிக்க தொடங்கிடுச்சுங்க, லைட்டாக வெயிலும் இருக்குது, லைட்டாக குளிரும் இருக்குது. மழையும் வராமல் இருந்தால் சரி, நம்மளுக்கு மழையே வேண்டாங்க. இப்போ வீட்டுக்கு போகிற முடியும், மழை வராமல் இருந்தால் சரி, நனையாமல் போனால் சரிண்ணா. மிஸ்ட்டு பாருங்க, அங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது, மழை ஏற ஏற ஏற. முதல் முறையாக ஊட்டிக்கு போயிட்டுருக்கோங்க, இன்னொரு ஊகணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு தாட்டி போகிறேங்க, ஊட்டியே போனதில்ல. ரொம்ப நாள் ஆசை, நான் வரணும் 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 ஊட்டி, நான் வர முடியாமல் தான் போயிடுச்சு. அது இன்றைக்கி தான் அந்த டைம் கிடச்சிருக்கு, அதனால் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் வீடெல்லாம் கலர் கலராக அடிச்சிருக்காங்க பெயிண்டிங்க. இதா யாரும் தெரியும், பசி வேறு எடுக்குதுங்க. எங்கேயாச்சும் சாப்பிட்ணும், சாப்பிடாட்டி அவ்வளோதாங்க. காலையில் 4 இட்லி தான் சாப்பிட்டேன், அதுவே இப்போ பசி ஆரம்பிச்சிரு. இது என்ன ஊராக இருக்கும், இங்கே வந்தது இல்லைடா. நான் ஊட்டிக்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். யாரோ போலீஸ்காரில் இருக்கார் பாருங்க, நிறைய வீடு இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இப்போ வீட்டிலேருந்து நம்ம ஒரு 89 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. இங்கே ஒரு 11-12 கிலோமீட்டர் நாங்கள் நம்ம ஊட்டி போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபஸ்ட் எடுத்து சாப்பிட்றோம். பசி பசி பசிங்க. ஓகே காய்ஸ், லைட்டாக குளிர் அடிச்சதுங்களா, அதான் இங்கே நிறுத்தி அப்படியே ரெயின் கோட்லாம் போட்டு குளிருக்கு வேண்டிய ரெயின் கோட்லாம் போட்டுங்க. பயங்கர குளிராக இருக்குதுண்ணா. இனி ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க நம்ம வந்துட்டோம் பக்கம். மழை பெஞ்சிரு காட்டுருக்குங்க, அங்கே ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. வெயிலவே காணுங்க, மழை உச்சியில் இருக்கனாலையோ என்னமோ தெரியல, ஆனால் வெயிலே வரல. போக போக குளிர் வந்து அதிகமாக தான் ஆகிட்டுருக்கதே தவிர கம்மியாக மாட்டேங்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுது, 1:45 பக்கம் ஆயிடுச்சுங்க. குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுண்ணா. மழையெல்லாம் வந்து அவ்வளோதாங்க செத்துறனுங்க, அவ்வளோ குளிர் அடிக்க மாட்டிருக்கு. அவ்வளோ காய்ஸ், இனி ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க ஊட்டிக்கு. இது என்ன ஊர்னு தெரியல, ஊரெல்லாம் நம்மளுக்கு தெரியல. நான் ஊட்டிக்கு போகிறக்கு 7 கிலோமீட்டருங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. கையில் ரத்தமே இல்லையாட்டிருக்குதுங்க, இப்போ ஒட்டி பிடிச்சிக்குது. பார்த்த பார்த்தண்ணா செமையாக இருக்குங்க மழை. மழை வேறு லைட்டாக வருதுங்க, லைட் லைட்டாக சாருது அப்படியே, மழை வரக்கூடாதே. ஓகே காய்ஸ், இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க பக்கம் வந்துட்டோம். போகிறோம், ஏதாச்சும் சாப்பிட்றோம். வேறு எங்கே பயங்கரங்க, என்ன அது
வீடா அது செம்மையா இருக்குது. போடுற பாறைகளை எப்படி இருக்குன்னு பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஊட்டி பக்கம் வந்தோன்னே ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பி. இன்ட்டு பார்த்தா இந்த வியூலாம் வேறு லெவலில் இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. ஐயோ கையால் அப்படியே மறுத்து போச்சே, கையே வலிக்குது. ஒரு 3-4 கிலோமீட்டர் வருங்க ஊட்டி, அவ்வளோதாங்க. கைஸ் பயங்கரமாக இருக்குதுண்ணா, பங்கமாக இருக்குது. கே கைஸ் ஊட்டிக்கு வந்துட்டுங்க. ஒரு வழியாக ஊட்டி வந்து பார்த்தா என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம், நிறைய இருக்குது. நம்ம தான் சுற்றி பார்க்கணும். தெருபா எங்கடா ஊட்டி? நீ போகணுமா? பாருங்க அங்கே ஒரு பயங்கரமான கிறிஸ்மஸ் தாத்தா இருக்குது. கீழையா கீழையா? ஏன் ஹோட்டலில் இருக்குன்னு பாரு, ஹோட்டல் இருக்கா? ரெண்டு பார்க் பண்ணிட்டோம். சாப்பிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஊட்டிக்கு வந்தாச்சு, ஊட்டி சுற்றி பார்த்தாச்சு. இப்போ என்ன அடுத்த பிளான்னு பார்த்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தாங்க போகணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி ஆச்சு. இப்போ இப்போ கிளம்புனா ஒரு 6-7 மணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோங்க. அதான் இப்போவே கிளம்பலான்ட்டு இருக்கோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் மழை வேறு வர மாதிரி இருந்துச்சோ, அதனால தான் சரி இப்போவே கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு ரூபா சொன்னாங்க. குளிருங்க, இவன் தாங்க ரொம்ப குளிர் அடிக்குது அப்படின்ட்டு இருந்தோம். அதனால தான் சரி இப்போவே கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.